நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் பூர்வீகம் காவேரி பூம்பட்டினம் என்று சொல்லப்படுகிறது. நகரத்தார் என்ற பெயரும் இவர்களுக்கு உண்டு. பணத்தை முதலீடாக வைத்து ஆசியாவின் பல நாடுகளுக்கு சென்று மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் இவர்கள். பினாங்கு தைப்பூச திருவிழாவின் காட்சி. இங்கே செட்டி காவடிகள் ஆடி வருவதை பார்க்கலாம். மூன்று நாள் மிக விமரிசையாக நடத்தப்படும் இந்த தைப்பூச திருவிழா நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் சமய ஈடுபாட்டுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. கிட்டங்கி என்று அழைக்கப்படும் இந்த வீடுகள் செட்டியார்களின் தங்கும் விடுதி. இது போன்ற கிட்டங்கிகளை நம் நாட்டின் பல முக்கிய நகரங்களில் பார்க்கலாம். தமிழகத்தில் இருந்து தனி ஆட்களாக வந்து செட்டியார்கள் மிக எளிமையாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் குறிக்கோள் எல்லாம் பணம் சம்பாதிப்பதுதான். ஆடம்பரத்தையும் வசதிகளை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் செட்டியார்கள் முதலாளிகள் அரண்மனை போன்ற வீடுகளில் வாழ்ந்து வந்தார்கள். ஆதியில் அவர்கள் வரும்பொழுது தனி மனிதர்களாக மனைவி பிள்ளைகள் எல்லாம் இந்தியாவில் அவர்களுடைய சொந்த நாட்டிலே விட்டுவிட்டு தனியாக வந்து இங்கு இருந்து தொழில் செய்து வந்திருக்கிறார்கள். ஆங்காங்கே இருக்கும் இடத்திலே ஆலயங்களை அமைத்து தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நாளில் நகர்த்தார்கள் பாய்மரக் கப்பலில் வந்து இங்கு மலாக்காவில் முதல் முதலில் தொழில் ஆரம்பித்து அதன் பிறகு அவர்கள் முன்னேற்றத்துக்காக பல நகரங்களுக்கு சென்று அவர்களுடைய முன்னேற்றத்தை அவர்கள் மேலும் முயற்சி அவர்களுடைய சுய முயற்சியால் பல தொழில்களை மனிதனையும் வட்டி தொழிலை செய்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் பினாங்கு நாட்டுக்கோட்டை செட்டியார் ட்ரஸ்டீஸ் கமிட்டி வியாபார விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கோவில் விஷயங்களாக இருந்தாலும் சரி, இங்கேதான் முடிவு செய்கிறார்கள். எப்போதுமே இந்த நகரத்தார்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கையுடையவர்கள். அவங்க வந்து தொழில் செய்கிறதோட நம்ம வந்து உடனே ஒரு கோயில் கட்டணும்னு ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்றியது. 1818 அவங்க தொழில் துவங்கின ஆண்டு மலேசிய நாட்டில் வந்து 1818. 1850 இந்த பெனாங் ஸ்ட்ரீட்டில் இந்த 138 எண்ணுடைய ஒரு கட்டிடத்தில் ஒரு தங்க உற்சவ தண்டாயுத பணியை உருவாக்கி முதல்ல வழிபட்டாங்க. 1854 வாட்டர்ஃபாலில் ஒரு 5 ஏக்கர் நிலம் கோயிலுக்காக வாங்கப்பட்டது. பிறகு ஒரு 4-5 வருஷம் கழித்து அந்த கோயிலை உருவாக்கினார்கள். இது பினாங்கு தண்ணீர்மலை நாட்டுக்கோட்டை செட்டியார் கோவில். இந்த அற்புதமான முருகன் கோவில் செட்டியார்களின் பெருமைகளில் ஒன்று. அதே நகரத்தார்கள் வந்து திருப்பணி செய்வதற்கென்றே பிறந்தவர்கள். தர்மம் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலான ஊர்களிலே நகரத்தார்கள் திருப்பணி மிக அதிகம். அதுவும் குறிப்பாக தேவக்கோட்டை நகரத்தார்கள் மிக அதிகமான முறையிலே திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள். செட்டியார்கள் பொதுவாக முருகன் கோவில்களை தான் கட்டி வந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் மற்ற தெய்வங்களின் கோவில்களையும் தங்கள் பொறுப்பில் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள்.
இந்த மலாக்கா பொய்யாத விநாயகர் கோவிலும் அவற்றில் ஒன்று. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் முதன் முதலில் மலாக்காவில் குடியேறியதாக சரித்திர புத்தகங்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில் இந்த கோயில் தொடர்பை வச்சு பார்த்தா ஏறத்தாழ ஒரு 300 வருஷம் இருக்கலாம்னு என்னுடைய அபிப்பிராயம். இந்த கோயில் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே 300 வருஷம் இருக்கு. இங்கே நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இந்த கோயிலில் ரொம்ப ஈடுபாடு, அப்போலேருந்தே அவங்க தொடர்பு இருக்கு. அதனால் அதை வச்சு பார்க்குறது ஒரு 300 வருஷம் மதிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு கூட இருந்தால் தெரியாது. மலாக்கா செட்டியார்களுக்கு சொந்தமான கோவில் இந்த சன்னாசி மலை ஆண்டவர் கோவில். இந்த கோவிலுக்குள் நுழையும் போது மலேசியாவை விட்டு தமிழ்நாட்டுக்கு சென்றுவிட்டதை போல் ஒரு உணர்வு ஏற்படும். நாங்க எப்பவும் அடக்கமா தான் இருப்போம், ஆடம்பரம் ரொம்ப மாட்டோம். எங்க கோயில் விசேஷங்கள்ல சாமிக்கு ஓரளவு சிறப்பா செஞ்சு மைத்ததெல்லாம் நடத்துவோம். அதே மாதிரி இந்த பக்தியை வளர்த்தது நாட்டுக்கோட்டை செட்டியார் தான். இது கிள்ளான் நகரில் உள்ள பழமையான செட்டியார் கிட்டங்கி. இன்று பணத்தை கடன் கொடுக்கும் தொழிலை மற்றவர்களும் செய்து வருகிறார்கள். ஆனால் செட்டியார்கள் இந்த தொழிலில் சில நெறிகளை கடைபிடித்து வந்தார்கள். முதலீடு செய்த பணம் திரும்ப கிடைக்காமல் போன நிலையிலும் கடன் வாங்கியவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டோம் என்கிறார்கள் இவர்கள். அதாவது அந்த காலத்தில் இவங்க வந்து அங்கங்கே வந்து கோயிலெல்லாம் அமைச்சிருக்காங்க. இவங்க இருக்கிற இடத்துல கோயில் அமைச்சிருக்காங்க. மற்றபடி நிறைய சீனர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அவங்க சின்ன சின்ன கிராண்டு, அதாவது 3 ஏக்கர் 4 ஏக்கர் கிராண்டுகளை கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த கிராண்டை வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் அவங்ககிட்ட கொடுப்போம். சொற்ப வட்டிக்கு தான் நாங்கள் கொடுப்போம். வட்டியெல்லாம் அதிகமாகலாம் சார்ஜ் பண்ணுறதில்ல. அந்த காலத்தில் பேங்க்லாம் வந்து ரொம்ப குறைச்சல். இங்கே தான் வாங்கிட்டு போய் அவங்க பிஸ்னஸ் பண்ணி அவங்களாம் இப்போ நல்ல நிலையில் இருக்காங்க. இன்னொன்று வந்து பணத்தை அங்கேருந்து கொண்டாந்தது இந்த கம்யூனிட்டி தான். இப்போ சீனங்கள்லாம் சும்மா வந்தவங்க, சீனர்கள்லாம் வந்து சாதாரணமாக சும்மா வந்தவங்க. இந்த கம்யூனிட்டி மட்டும் அங்கேருந்து முதலீடு கொண்டாந்து பிஸ்னஸ் பண்ணலாம். இங்கே இருக்கும் பொருட்களில் சில 150 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை. தூண் ரசாக்கு இருக்கீங்களா, அவரே சொல்லியிருக்காரு இந்த கம்யூனிட்டி வந்து எந்த காலத்துலேயும் எங்கள்கிட்ட வந்து கோயில் கட்டுறதுக்கோ எதுக்கோ பணம் வாங்க மாட்டாங்க. அவங்களா சொந்தமாக இப்போ இந்த கோயில்லாம் இருக்கு, அது இந்த கம்யூனிட்டியை இப்போ இது பண்ணி ஃபண்டு ரேஸ் பண்ணி அவங்களா இது பண்ணி கவர்மெண்ட்டை எதிர்பார்க்கறது கிடையாது. இது கிள்ளான் செட்டியார்களின் தண்டாயுதபாணி கோவில். சொத்துக்களை பற்றி நான் எதை சொல்கிறதுன்னு இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் புதுசாக வந்தவங்க, அதனால் எங்களுக்கு பூர்வீக சொத்து எதுவும் இல்லை. அதை நாங்கள் சம்பாதிச்சு இந்த மாதிரி இதில் முதல்ல சம்பளத்துக்கு தான் வந்தோம். சம்பளத்துக்கு வந்திருந்தோம், அப்போ சாப்பாடு தான் போடுவான், சம்பளம் தரமாட்டான்.
அப்புறம் கொஞ்சம் நாளாக நாளாக சம்பளம் தருவாங்க. இது மலேசிய தனவைசியர் சங்கத்தின் ஆண்டு கூட்டம். இன்று அந்த தனவைசியர் தொழில் செட்டியார்களிடையே குறைந்துவிட்டது என்று அவர்களே கூறுகிறார்கள். நாங்கள் வந்து ஊர்லேருந்து வந்த ஆரம்பத்தில் முதல்ல வாணிபம் செய்கிறக்காக தான் வந்தது. அது வாணிபம்னா பணத்தை தான் முதலீடாக வச்சு பணம் தான் வாணிபம். ஸோ தனம் தான் எங்களுடைய முதலீடு. முதலீடு இல்லை, அதுதான் கொமோடிட்டியே. ஸோ தனம் வணிகம் பண்ணுறதுனால நாங்கள் வந்து வைசியர்கள், ட்ரேடர்ஸ். ஸோ மணி ட்ரேடர்ஸ், அதான் தன வைசியர். சிங்கப்பூரில் வந்து நகரத்தார் சங்கம் இருக்குது, ஊரில் இந்தியாவில் வந்து நகரத்தார் சங்கம் இருக்குது, சில ஊர்களில் தன வைசிய சங்கம் இருக்குது. மலேசியாவில் வந்து அவங்க இந்த பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் நான் எங்கள் கம்யூனிட்டியில் வந்து எல்லாரும் படிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காம வியாபாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ இன்றைக்கி எல்லோரும் படித்தவங்களாக இருக்காங்க. இப்போ எங்கள் இதில் கார்டியாலஜிஸ்ட் இருக்கார், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அனஸ்தட்டிஸ்ட் இருக்காங்க, ஹவுசிங் டெவலப்பர்ஸ் இருக்காங்க, என்னை போல் டென்டிஸ்ட் இருக்காங்க, பிஸ்னஸ்மேன் இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து லேவாதேவி தொழில் நிறைய சிட்டியாருங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவ்வளோ பேங்க்கோ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. இந்த காலத்தில் வந்து நிறைய சம்மந்தமெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து சிட்டியார்கிட்ட கொடுத்தோம்னா திரும்பி நாங்கள் வசூல் பண்ணுறது பெரிய பாடாக இருக்குது. அந்த காலத்தில் உள்ள நாணயங்கள் வந்து இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது ஜனங்கள்ட. அதனால் நாங்கள் கொடுத்து நாங்கள் சிட்டியாருக்கு தான் இப்போ ஏமாந்தவளாக இருக்கோம். அந்த காலத்தில் செட்டியார்களை அடையாளம் கண்டு கொள்வது மிக எளிதான விஷயமாக இருந்தது. வெள்ளை வேட்டி, வெள்ளை ஜிப்பா, கருப்பு குடை, நெற்றியில் திருநீர் பட்டை. நாகரீக வலையில் சிக்காதவர்கள் செட்டியார்கள் என்ற ஒரு காலம் இருந்தது. ஆனால் செட்டியார்களும் கொஞ்சம் மாறி வருகிறார்கள் இன்று. அதாவது செட்டியாருங்களுக்கு அடையாளம்னா நீங்க வந்து இப்ப எங்களுக்குள்ள தெரியும். ரெண்டு பேர் வந்தாங்கன்னா ஒருத்தர் செட்டியாரு, இன்னொரு செட்டியார் இல்லாம இருந்தாக்க அவர் செட்டியார் வந்து செட்டியார கண்டுபிடிச்சிருவோம். நிச்சயம் பேசுறதுக்கு முன்னாடி அந்த அது முக சாயல், அவங்களுடைய முக பாவம்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருவான். அப்படியே கண்டுபிடிக்க முடியாட்டி அவங்க பேசும்போது கண்டுபிடிச்சிருவான். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நானே இங்கே பார்த்துருக்கேன், நம்ம மனைவி வந்து இப்போ எந்த கடைக்கு எங்கே போனாலுமே அவங்க உடனே ஆச்சின்னுருவாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு செட்டியாருடைய மனைவி அப்படிங்கிறது. இது நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். இது அவங்களுடைய நடப்பாவனை பேச்சு அதுலேருந்து தெரியும். அவங்க கடைக்காரங்களே சொல்லுவாங்க, அப்போ கிள்ளானுக்கு நீங்கள் கடைக்கு போனீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஆட்சி கூட்டினா உடனே ஆட்சின்னு சொல்லிடுவாங்க அவங்க கடைக்காரங்களே. அதனால் அது வந்து கண்டுபிடிக்கிறது இப்போ தற்சமயத்தில் இப்போ இங்கே உள்ள அதாவது முதியோர் இந்தியர்களுக்கு அது அவ்வளவு சிரமம் இல்லை. ஆனால் இப்போ சின்ன சிறியோருக்கு கொஞ்சம் சிரமம்னு வைங்களேன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவர் மெய்யப்பா, அவர் ஏவிஎம் மெய்யப்ப சித்தியார் இருக்கார். அவர் வந்து ஒரு ஐக்கான், அவரே சித்தியார் தான். அவருக்கு மகனாக இருக்கிற சரவணன், அவர் வந்து மெய்யப்ப செட்டியாருக்கும் இன்னொரு அம்மாவுக்கும் பிறந்தவர். அதே மாதிரி மதுரையில் ஒருத்தர் இருக்கார் ஜாலஜி செட்டியார்னு, அவர் டெக்ஸ்டைலில் பெரிய ஐக்கான். அதேமாதிரி அவர் மகன் கண்ணன் இருக்கார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில், அவர் தான் பரங்காவலர். அவருமே அந்த ஜாலஜி செட்டியாருக்கும் இன்னொரு மலையாளத்து அம்மாவுக்கும் பிறந்தவர் தான். அதனால் நாங்கள் வந்து உள்ளபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய தலைவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்குன்னு நான் ஒத்துக்கேன். செட்டியார்களில் மூத்தவர் டத்து சுப்பையா அவர்கள். பினாங்கு மாநிலத்தில் புகழ்பெற்ற வக்கீலாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து ஓய்வு பெற்றவர். நான் 1946 இங்கே வந்தேன்.
அப்போ வந்து எனக்கு வயசு 12. அதுக்கு முன்னாடி எங்கள் ஃபாதர் இங்கே இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து 1974 எலெக்ஷனில் நின்று ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 74 to 86, 3 terms. ஐ வாஸ் தி மெம்பர் ரெப்ரசன்டிங் பகான் டாலாங் அண்ட் ஸ்டேட் எக்ஸ்கோ மெம்பரும் 1974 86 வரைக்கும் எக்ஸ்கோ மெம்பராக இருந்தேன். நம் நாட்டில் பல ஊர்களில் தங்கள் தொழிலை அமைத்ததோடு முருகன் கோவில்களை கட்டி பல சிறப்புகளை செய்திருக்கிறார்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். எல்லா சம்பந்தமான ஒரு துறையிலையும் இருக்கிறாங்க. அதாவது நான் சொல்கிறது அரசியலில் இருந்து, அரசியலில் இந்தியாவில் உள்ள அரசியல் இந்த நிதி மந்திரி முன்னால் இருந்தவர் இப்போ உள்துறை மந்திரியாக இருக்கிற ப. சிதம்பரம், அவர் ஒரு செட்டியார் தான். அதுபோல் சினிமா கலைத்துறை, அதில் இவங்க சொன்ன மாதிரி மெய்யப்ப செட்டியார் இருக்கிறார், ஏஎல் ஸ்ரீனிவாசன் செட்டியார், கண்ணதாசன், இவங்கெல்லாம் செட்டியார். அப்புறம் மற்ற இண்டஸ்ட்ரீஸ், பல வகையான தொழில், தோல்லேருந்து சிமெண்ட்லேருந்து எல்லா விதமான தொழில்களையும் இருக்கிறாங்க. பிள்ளைங்க நாட்டுக்கோட்டை செட்டியார்களை பற்றி பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி அவங்க உணவு பழக்க வழக்கத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். என்னை லஞ்சுக்கு அழைச்சிருக்காங்க, அதுவும் இந்த பிள்ளைங்களை ஃபேமஸான காரைக்குடி ரெஸ்டாரண்ட் வர சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்ன விருந்துன்னு பார்ப்போம். சட்னி வந்து ஹாட் சட்னி, இது பேர் ஹாட் சட்னி. ஹாட் சட்னி, ஹாட் சட்னி எஸ்பெஷலி மேக் பண்ணி டொமேட்டோ. இது பேர் தான் கோபி 65. இன்னைக்கு உள்ள ஸ்பெஷல் காலிஃப்ளவர். இப்போ எனக்கு ஒரு ஃபில்டர் காபி கொடுத்துருக்காங்க, அதுவும் செட்டியார்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி டம்ளரை தலைக்கில் தான் வச்சு குடிக்கிறாங்க. இது எப்படி குடிக்கிறாங்க நம்மளும் பார்ப்போம். எப்படி இருங்க, சுகர்லாம் வேறு ஆட் பண்ணோம். பினாங்கு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அவர்களின் சரித்திரத்தை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் மற்றவர்கள் அறிந்து கொள்ள ஒரு மியூசியம் ஒன்றை அமைக்கும் திட்டத்தில் இருக்கிறார்கள். அது வந்து வெறும் செட்டியார் மியூசியம் இல்லாமல் ஒரு இந்தியன் மியூசியம் மாதிரியும், அதில் அதிகமான பங்கெடுப்பு செட்டியார்கள் இருக்க மாதிரியும் ஒரு எங்களுக்கு எண்ணம் இருக்குது. அது இப்போ வந்து இன்னும் எங்களுடைய பிளானிங் போர்டில் தான் இருக்குது. இன்னும் அதுக்கான எல்லா சாமான்களையும் சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 2 இடத்த ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் பினாங் பீச் ஸ்ட்ரீட்டில்.